கிருப வாரும் தேவனே. இயேசு ராஜா என் இதய ரோஜா, இயேசு ராஜா என் இதய ரோஜா, சிந்தன் வாழ்வில் மனம் வீச வாரும் தேவா. கங்கள் உம்மை தேடுதே, இதயம் உம்மை வாழ்த்துதே, கரங்கள் உம்மை நோக்கி பார்த்து காத்திருக்குது. கங்கள் உம்மை தேடுதே, இதயம் உம்மை வாழ்த்துதே, கரங்கள் உம்மை நோக்கி பார்த்து காத்திருக்குது. தேவனே நன்மை செய்யும் தேவனே, நன்மையினால் என்னை நிரப்பி நடத்தும் தேவனே. நல்ல தேவனே நன்மை செய்யும் தேவனே, நன்மையினால் என்னை நிரப்பி நடத்தும் தேவனே. இயேசு ராஜா என் இதய ரோஜா, இயேசு ராஜா என் இதய ரோஜா, எந்தன் வாழ்வில் மனம் வீச வாரும் தேவா. கங்கள் உம்மை தேடுதே, இதயம் உம்மை வாழ்த்துதே, கரங்கள் உம்மை நோக்கி பார்த்து காத்திருக்குதே. கங்கள் உம்மை தேடுதே, இதயம் உம்மை வாழ்த்துதே, கரங்கள் உம்மை நோக்கி பார்த்து காத்திருக்குதே. அன்பான நேயர்களே, நமது அன்பு போதகர் ரெவரண்ட் டாக்டர் ஏ ஜாஷ்வா அவர்கள் நமது விடுதலையின் திருச்சபையில் வழங்கின தேவ செய்தியின் ஒரு பகுதியை இப்பொழுது உங்கள் ஆசீர்வாதத்திற்காக தொகுத்து வழங்குகிறோம். கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்கென்று கொடுத்திருக்கின்ற வாக்குத்தத்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 36:8. உமது ஆலயத்திலுள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். இதைதான் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையாக இன்றைக்கு அவர் நமக்கு தந்திருக்கிறார். உமது ஆலயத்திலுள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது ஆலயத்தில் உள்ள அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வீட்டில் இருந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். சம்பூரணத்தினால் உன் சரீரத்தை அவர் பலப்படுத்துகிறார். ஒரு விசை ஒரு சூம்பின கையுடைய ஒரு மனிதன் தேவாலயத்துக்குள்ள வந்தான். கர்த்தர் அவரை பார்க்குறாரு. அந்த ஆலயத்தில் என்ன செய்கிறாரு? அவனை விட்டுவிக்கிறார். எனக்கு சித்தம் உண்டு, உன் கையை நேராக்கு, கையை நீட்டுனாரு. அவ்வளோதான், அந்த சூம்பின கை என்ன செய்து நேராயிட்டு. அதே போல் ஒரு குஷ்டரோகியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஓய்வு நாளில் எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. ஒரு நிமிரமிடாத ஒரு கூனி ஒரு விசை தேவாலயத்தில் வரும்போது ஆண்டவர் சொன்னார், அந்த அசுத்த ஆவியை அதட்டி சொன்னார், வெளியே போ என்று சொல்லும்போது அந்த பெண் சுகமடைந்தார். இதே போல கர்த்தருடைய ஆலயம் ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. உங்களுடைய சரீரத்தில் ஒரு விடுதலை, உங்கள் சுகத்தில் ஒரு ஆசீர்வாதம், ஒரு பலனை கொடுக்கிறது. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நானே உன் பரியாரியாகிய கர்த்தர், நானே உன் பரியாரியாகிய கர்த்தர் என்று சொன்னவர் அவர் நமக்கு பரியாரியாக இருப்பார். இரண்டாவதாக, அவர் சரீரத்திலே மட்டும் நம்மை சம்பூரணத்தினால் ஆசீர்வதிப்பல்ல, நம்முடைய சரீர சுகத்திலே அவர் சம்பூரண ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், திருப்தி ஆகுவதற்கு செய்கிறார். அது மட்டுமல்ல, இரண்டாவதாக நம்முடைய பொருளாதாரத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். பொருளாதாரத்தை ஆண்டவர் அவருடைய சம்பூரணத்தினால் ஆசீர்வதிக்கிறார். இங்கே திரளான ஆசீர்வாதம் ஆண்டவருடைய பண்டக சாலையிலே இருக்கிறது. இது ஸ்டோர் ஹவுஸ். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:10 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பண்டசாலை, இது ஒரு ஸ்டோர் ஹவுஸ். ஆங்கில வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்டோர் ஹவுஸ். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஸ்டோர் ஹவுஸ்ல இருந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவருடைய ஆலயத்திலே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு, நம்முடைய பொருளாதாரத்தில் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு, பொருளாதார ரீதியாக அவருடைய சம்பூரணத்தினால் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றோம். ரெண்டாவது, அவருடைய பண்ட சாலையில் நம்ம வைக்க வேண்டியதை நம்ம வைக்கணும். அவருடைய பண்ட சாலையில் வேர் ஹவுஸில் நம்முடைய பங்கை என்ன செய்யணும்? அங்கே செலுத்தணும். செலுத்தும் போது ஆண்டவர் சொல்றாரு, இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன் வீட்டை நான் நிரப்புவேன்னு சொல்றாரு. ஹாலேலூயா. என்னுடைய பண்டசாலையிலே நீ கொண்டு வரும்போது உன் வீடு நிரப்பப்பட்டிருக்கும். ஹாலேலூயா. உன் வீட்டில் தரித்திரம் அங்கே இருப்பதில்லை, வெறுமை அங்கே இருப்பதில்லை, இல்லாமை அங்கே இருப்பதில்லை. அங்கே ஒரு நிறைவை கர்த்தர் என்ன செய்கிறா? கொடுக்கிறா. ஒரு நிறைவை கொடுக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சம்பூரணத்தினால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அதனால் இந்த காரியத்தை பொருளாதாரத்தில் கர்த்தர் தம்முடைய சம்பூரணத்தினால் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவரால் முடியும். அதற்கு ஒரே ஒரு காரியம், நாம் கர்த்தருடைய காரியத்தில் கவனமாக இருக்கணும். தேவனுக்கென்று நாம் செலுத்துகிறதை நாம் முறுமுறுக்காதபடி உண்மையாய் நாம் செய்யும்போது, கர்த்தருடைக்கு நாம் மனப்பூர்வமாய் காணிக்கையை செலுத்தும்போது ஆண்டவர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் என்ன சொல்லியிருக்கிறாரு? இடம் கொள்ளாமல். அப்படி தான் அந்த விதவை அந்த எண்ணெயை எடுத்துக்கொண்டு பக்கத்து வீட்டிலெல்லாம் பாத்திரம் வாங்கி என்ன செய்கிறார்? ஊற்றிக்கிட்டே இருக்கிறா. அதுக்கப்புறம் இடமே இல்லை, எண்ணெய் ஊற்றுறதுக்கு இடம் இல்லை. யாராவது பாத்திரம் இருக்குதா? பாத்திரம் இல்லை. அப்போ இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறாருன்னா அதுதான், எல்லா பாத்திரமும் நிரம்பி வழியத்தக்கதாக அவர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிச்சிருக்க. வேற பாத்திரம் இல்லைன்னு சொன்ன உடனே நின்று போச்சு. இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். பொருளாதாரத்தை அவருடைய சம்பூரணத்தினால் உன்னை என்ன செய்கிறா? ஆசீர்வதிக்கிறார். பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, யார் யார் இதே போல் ஒரு கடன் பிரச்சனை, பொருளாதார கஷ்டத்தில் நீங்கள் உழண்டு இருந்திருக்கலாம், தவித்திருந்திருக்கலாம். ஆனால் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறாரு, இன்னைக்கு நான் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹலேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஏசப்பா, நான் உமக்குரியதை நான் சரியாக செலுத்த எனக்கு உதவி செய்யும். அதனால் உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு நீர் எனக்கு உதவி செய்யும் என்று நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்போம். ஒரு நாள் கூட அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் இறந்து தெரியாமல் ஆண்டவனுடைய ஆச்சரியமாக நடத்துவா. நீங்கள் சோதிச்சு பாருங்கள். ஒருவேளை கர்த்தருடைய ஊழியக்காரனாக திருச்சபை போதகராக நான் சொல்லலாம், ஆனால் நீங்கள் யூ டெஸ்ட். ஆண்டவன் என்ன சொல்லியிருக்கிறாரு? அந்த மல்கியா 3:10 என்ன? சோதிச்சு பாருன்னு தான் சொல்கிறார். டெஸ்ட் மீ, சோதிச்சு பாரு. நீங்களே சோதிச்சு பாருங்க, உங்கள் பொருளாதாரம் ஆசீர்வாதமாக இருக்குதா இல்லையா? சமீபத்தில் கூட நான் ஒரு குடும்பத்தை சந்திக்கும்போது அவர்களே சாட்சியாய் ஒரு காரியத்தை சொன்னார்கள். நாங்கள் ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறோம். இதற்கு முன்பாக உள்ள மாதங்களிலே காட்டிலும் சமீப காலத்திலே ஒரு வித்தியாசத்தை காண்கிறோம். நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவருக்காக கொடுக்கும்போது அதற்குரிய மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை நாங்கள் குடும்பமாய் பார்க்க முடிகிறது, உணர முடிகிறது என்று சொன்னார்கள். எத்தனை உண்மை! அதுதான் உண்மை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சம்பூரணமான ஆசீர்வாதம், அபேண்டன்ஸ் பிளெஸ்ஸிங் நம்ம மேலே இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கென்று நாம் கொடுக்கும்போது ஆசீர்வாதம், அவருக்கு நாம் கொடுக்கும்போது, அவருடைய பண்டசாலையிலே நாம் கொடுக்கும்போது அவர் நம்முடைய வீட்டை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நிரப்பி கொண்டிருக்கிறார். சம்பூரணமான ஆசீர்வாதத்தினால் நம்மை திருப்தியாக்குகிறார். மூன்றாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் அல்லது ஏதோ ஒரு அப்செட் அல்லது லாங்கிங் ஃபார் சம்திங், வெயிட்டிங் ஃபார் சம்திங், எக்ஸ்பெக்டிங் ஃபார் சம்திங், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, சம்பூர்ணமாக கொடுப்பேன். யாரையும் கடிந்து கொள்ளாதவரும் சம்பூர்ணமான ஞானத்தை கொடுக்கிறவர் யார்? அவர் தான்.
யாக்கோப்பு 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது. சம்பூரணமான ஞானத்தை என்னச்சிரா கொடுக்குற படிக்கிற பிள்ளைகளுக்கு. ஒரு இன்டர்வியூக்கு போனோம், பரபரப்பாக இருக்குது, என்ன செய்யணும் தெரியல. அந்த நேரத்தில் சம்பூர்ணமான ஞானத்தை கொடுப்பது அவர். தொழில் செய்ய முடியல, நஷ்டத்துக்கு மேலே நஷ்டமாக வந்துட்டுருக்குது, என்ன செய்யணும்? ஒரு சம்பூர்ணமான ஞானத்தை கொடுப்பது. அப்போ உன்னுடைய உலக வாழ்க்கையில் நீ எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு கர்த்தருடைய ஞானம் உங்களுக்குள்ள இருக்கும். அப்படி ஆண்டவருடைய ஞானம் உனக்குள்ளே வரும்போது அந்த ஸ்ட்ரெஸ், அந்த அப்செட், அந்த ஃபெயிலியர்ஸ், த டிஸப்பாயின்ட்மெண்ட், த டிப்ரெஷன் ஆட்டோமேட்டிக்லி வில் கோ. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சம்பூர்ணமான ஞானம் அவரிடத்துல தான் இருக்குது. நம்ம நினைக்கும், நான் பெரிய புத்திமானாச்சு, நான் பெரிய மூளைக்காரன், நான் எல்லாத்தையும் செய்திருவேன் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு செகண்டில் நம்முடைய மைண்டே பிளாங்க் அவுட் ஆயிரும். ஒரு செகண்டில் நம்ம சிந்திக்க முடியாமல் கூட மாறிடலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரத்தில் கூட நீங்கள் யோசிக்கலாம், ஏதாவது பேசிகிட்டு இருப்பீங்க, திடீர்னு அந்த பாயிண்ட்டை மறந்துடுவீங்க. பக்கத்தில் கேட்குறீங்களா இல்லையா, நான் என்ன பேசினேன், இப்போ கடைசி என்ன சொன்னேன், இருக்கா இல்லையா, என்ன சொன்னேன்னு கேட்குறீங்களா இல்லையா? அதுதான் ஹியூமன் பிரெயின், அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய சம்பூர்ணமான ஞானம் உனக்குள்ளே வரும்போது எப்படி தொழில் செய்யணும்னு நான் உனக்கு கற்றுத்தருவேன். உன் வேலையில் எப்படி நீ ஷைன் பண்ணணும், எப்படி நீ மேலே போகணும் நான் கற்றுத்தருவேன். உன் படிப்பில் எவ்வளோ மார்க்கு நீ எப்படி வாங்கணுங்கிறத நான் சொல்லிக் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அது மட்டுமல்ல, உன் எதிர்காலத்தை எப்படி அமைக்கணும்னு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, கர்த்தருடைய வீட்டுக்கு வந்து அவர் நோக்கி நம்ம ஜெபிக்கும்போது இந்த காரியங்களை நினைச்சிரா கற்றுக்கொள்கிறா. நமக்கு முன்பதாக ஒரு பெரிய டார்கெட்டோ ஒரு சேலஞ்சோ நமக்கு முன்னால் இருக்கலாம். ஆண்டவர் என்ன செய்வார், அதிலிருந்து எப்படி நம்ம டேக்கிள் பண்ண முடியும், அதுலேருந்து எப்படி வெளியே வர்றதற்கு நமக்கு சொல்லிக் கொடுப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். ஆண்டவருடைய சம்பூர்ணமான ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. த அபண்டன்ஸ் ஆஃப் விஸ்டம், ஆண்டவரே இந்த உம்மிடத்தில் தான் இருக்குது. அவர் தான் வேதம் சொல்லுகிறது, அவரே ஞானமும் அறிவும் மீட்புமானார். எல்லாம் அவர் தான், எல்லாம் அவருக்குள் தான் அணைகிருக்குது. அப்போ நீங்கள் கேட்கும்போது, ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேலைக்கு போகும்போதோ, உங்களுடைய தொழிலுக்கு போகும்போதோ, படிக்க போகும்போதோ, வீட்டை விட்டு போகும்போது, உங்கள் மூளையில் உங்கள் ஞானத்தில் நீங்கள் போகாதுங்க. முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிட்டு போங்க, ஏசுப்பா நான் ஒன்றும் கிடையாது, இந்த நாளில் நீங்கள் தான் என்னை நடத்தணும், உங்களுடைய ஞானத்தெலாம் நடத்தணும்னு கேளுங்க. அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் அப்செட்டே ஆகிறதில்ல, அந்த நாள் ஃபுல்லாக டிப்ரெஷனே இருக்காது, அந்த நாள் ஃபுல்லாக ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக கூட நீங்கள் இருப்பீங்க. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனிடத்தில் ஞானத்துக்கு இப்போ நீங்கள் ஆலயத்துக்கு வர்றீங்க, நீங்கள் கேளுங்க, ஏசப்பா போன வாரம் முழுவதும் நான் பணி செய்யும்போது என் கூட இருந்தீங்க, என்னை நடத்தினீங்க, ஸ்தோத்திரம். இந்த வாரம் அடுத்தப்போ நான் செய்ய போகிறேன், இந்தந்த வேலைக்கு நான் போகிறேன், நீங்கள் என் கூட வாங்க, நீ வாங்க. இதெல்லாம் என்னுடைய ஃபாலோயிங் வீக் அஜெண்டா, இந்த நெக்ஸ்ட் வீக் அஜெண்டா இதெல்லாம் இருக்குது. இதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியல, நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க, நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் அவருடைய ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பார் சம்பூரணமாய். அதில் எந்த விதமான ஒரு பழுதும் இருக்காது. சம்பூரணம் என்று சொல்லும்போது அங்கே ஒரு குறை இருக்காது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிறைய சமயத்தில் நம்ம யோசிக்கிறோம், நான் படித்த படிப்புக்கு கல்விக்கு ஒரு வேலை நான் பார்க்குறேன், அது என் திறமை இல்லை. பிரியமானவர்களே, அப்படி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஆண்டவருடைய கிருபை, எல்லாம் ஆண்டவருடைய கிருபை. சமீபத்தில் ஒரு வாலிப மகளை பிரார்த்தனைக்காக கொண்டு வந்தார்கள், வாலிப மகள். அந்த மகள் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி முடித்து, எம்ஃபில் பயோடெக்னாலஜி முடித்து, பிஹெச்டி அதற்கும் ஜாயின் பண்ணிக்கிட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு மகளை அவர்கள் ஜபத்திற்காக கொண்டு வந்தார்கள். அவளை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. இவ்வளவு கல்வி கற்ற மகளுடைய மூளை திடீரென்று அது சரியாக இயங்க மறுத்துவிட்டது. ஒரு டிப்ரெஷன், ஒரு மனநோயாளியாக மாறிவிட்டார். தாய்க்கு ஒரே மகள், தந்தையும் கூட கிடையாது. சூழ்நிலையை யோசித்து பாருங்கள்.
உன் படிப்பும் உன்னுடைய திறமையும் தான் உனக்கு பெருசுன்னு நினைச்சா ஏன் இந்த மகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்க முடியும்? பிரியமானவர்களே, அவர் தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார், கர்த்தர் தான் நமக்கு கொடுக்கிறார். என்ன சூழ்நிலை நமக்கு இருந்தாலும் சரி, அவர் நமக்கு கொடுத்த ஞானமோ கல்வியோ அறிவோ எல்லாம் அவர் நமக்கு கொடுத்த ஒரு கொடை, ஒரு அருள், ஒரு கிருபை, ஒரு வரப்பிரசாதம். அதை தான் நாம் நினைக்க வேண்டும். அந்த மகளுக்காக நான் ஜெபித்தேன். ஜெபிக்கும்போது அவளை அறியாமல் அழுறா அழுறா, அடுத்த நிமிஷம் பயமாக இருக்குங்கிறா, பலதும் சொல்லிகிட்டு இருக்கிறா. என் அருமையான, கடந்த 4-5 தினங்களுக்கு முன்பதாக நான் சந்தித்த ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு எம்ஃபில் பயோடெக்னாலஜி முடித்து ஒரு PhD ஜாயின் பண்ண ஒரு வாலிபி, 28 வயது நிறைந்த ஒரு வாலிப மகளுடைய ஒரு சூழ்நிலையில் நீ யோசித்து பாருங்க. அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எல்லா தாளந்துகள் திறமைகள், அவர் கொடுத்த ஒரு ஈவு, அதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்க. பியூர்லி காட்ஸ் கிரேஸ், யுவர் கிரேஸ். இது என்னுடைய சொந்த காரியம் இல்ல, எல்லாமே உம்முடையது. ஒரு காரியத்தை நான் திறமையாக செய்கிறேனால், ஒரு காரியத்தை ஒரு ஞானமாக நான் செய்கிறேன் என்றால், ஒரு காரியத்தை பெர்ஃபெக்டாக செய்கிறேன் என்றால், ஒரு காரியத்தை மிகவும் நேர்த்தியாக நான் செய்து முடிக்கிறேன் என்றால், அது உம்முடைய கிருபை, உம்முடைய ஞானம். நான் பெருமையாய் பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் என்னைக்கு சொல்கிறீங்களோ, அன்னைக்கு கர்த்தருடைய சம்பூர்ணமான ஞானம் இன்னும் உங்களுக்குள்ளே அதிகமாக இருக்கும். இன்னும் அதை விட மேலான காரியங்களை செய்வீர்கள். உங்கள் வேலை ஸ்தலத்தில் இன்னும் ஷைன் பண்ணுவீங்க, உங்கள் சமுதாயத்தில் இன்னும் சைன் பண்ணுவீங்க, உங்கள் குடும்பத்தில் இன்னும் சைன் பண்ணுவீங்க. இன்னும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பார், அவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்பீங்களா? ஆண்டவரே, என் ஞானம், என் அறிவு, என்னுடைய திறமை தாழ்ந்து எல்லாம் ஜீரோ, உம்முடைய ஞானத்தை தரும்போது தான் அங்கே சம்பூரணம் வெளிப்படுது. அங்கே என்ன செய்து ஒரு சம்பூரணத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு அந்த சம்பூரணமான ஞானத்தை எனக்கு தாங்க, எனக்கு தாங்கன்னு சொல்லிடு. அந்த சம்பூரணமான ஆசீர்வாதத்தை நீங்கள் எனக்கு தாங்கன்னு சொல்லும்போது அவர் தம்முடைய ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய ஞானம், விஷ்டம், ஆண்டருடைய ஞானம், அவருடைய விஷ்டம் நமக்குள்ளே வரும்போது தான் அது நம்மை ஆசீர்வதிக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு அந்த ஞானத்தை கேட்பீங்களா? ஆண்டவரே, உடைய ஞானத்தை எனக்கு தாங்க. ஒரு சாலமோனுக்கு கொடுத்த ஞானம்னு நம்ம நிறைய நேரம் ஜெபம் பண்ணுறோம். சாலமோனுக்கு கொடுத்த ஞானம் இல்லை சுவாமி, அவனுக்கு அந்த ஞானத்தின் மீதி நாள் கூட அந்நிய தேவர்களை நாடி போயிட்டான். எனக்கு என்ன ஞானம் வேணுமோ அந்த ஞானத்தை எனக்கு தாங்கன்னு கேளுவோம். ஜபத்தை கொஞ்சம் மாற்றிக்க. உன் வீட்டை நடத்துறதுக்கு உனக்கு ஞானத்தை வேணும், உன் குடும்பத்தை நடத்துறதுக்கு உனக்கு ஞானத்தை வேணும், உன் பிள்ளைகளை நடத்துறதுக்கு உனக்கு ஞானத்தை வேணும், சமைக்கிறதுக்கே ஒரு ஞானம் வேணும், வேலை செய்கிறதுக்கு ஒரு ஞானம் வேணும், எல்லாமே இருக்குது ஒவ்வொரு காரியத்திற்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு தேவையான ஞானத்தை எனக்கு தாருனு கேளு. இன்னைக்கு எனக்கு என்ன ஞானம் எனக்கு தேவையோ அதை தாங்க. எனக்கு தேவையான, என்னுடைய வேலைக்கு தேவையான, என்னுடைய பணிக்கு தேவையான ஞானத்தை எனக்கு தாங்கன்னு கேளு. நிறைய சமயத்தில் அதை நம்ம கேட்காம எதையோ கேட்டுட்ருப்போம். சொல்லுவாங்க தமிழில், பக்கத்து இலைக்கு பாயாசம் ஊத்து. உனக்கு வேணா நீ கேட்டுற வேண்டியதுனா, ஏன் இவங்க பாயசம் கேட்குறாங்க, அப்போ தான் அங்கே வரும்போது இங்கேயும் கொஞ்சம் ஊற்றிட்டு போங்கன்னு சொல்லிடுறது. ஆ, இங்கேயும் கொஞ்சம் ஊற்றிட்டு போங்க, அதான் பக்கத்து இலைக்கு பாயாசம். அருமையான தேவ பிள்ளையே, உனக்கு என்ன வேண்டுமோ அதை ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர் கரெக்டாக தருவார். உன் வேலைக்கு, உன்னுடைய காரியத்திற்கு எப்படிப்பட்ட ஞானம் வேணுங்கிறது அவருக்கு தெரியும். அவர் சரியாக உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அவருடைய ஞானம் கரெக்டாக வந்து நிற்கும். எப்படி ஒரு டிசிஷன் எடுக்க முடியலையே, என்ன செய்யணும் நீ தகச்சு போயிருக்கலாம், எப்படி ஒரு தீர்மானத்தை நான் எடுக்கலை தெரிய மாட்டேங்குது, கன்ஃபியூஷன், குழப்பம் இருக்கலாம், ஆண்டவர் கரெக்டாக சொல்வார். யூ டேக், யூ டோன்ட் டேக், யூ கோ, டோன்ட் கோ, டூ, டோன்ட் டூ. அவருடைய ஞானம் என்ன செய்யும், செயல்பட ஆரம்பிக்கும். இந்த சம்பூர்ணமான ஞானத்தை அவர் தம்முடைய ஆலயத்திலிருந்து உனக்கு கொடுக்கிறார். ஹலிலூயா, ஹலிலூயா. அல்லட்டான் அவர் சொல்லியிருக்க மாட்டார்,
என் கண்கள் காண்கிறவைகளாகவும் என் செவிகள் கேட்கிறவைகளாகவும் இருக்குது. கேட்குறவங்க நீங்கள் கேளுங்க கொடுப்பார், கேளுங்க கொடுப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உமது ஆலயமாகிய சம்பூரணத்தினால் அவர்கள் திருப்தி அடைவார்கள். எப்படியெல்லாம் திருப்தி அடைவார்கள்? உன் சரீர சுகத்தை சம்பூரணமாக திருப்தி ஆக்கிறார், உன்னுடைய பொருளாதாரத்தை திருப்தி ஆக்கிறார். அது மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக டிப்ரெஸ் ஆகாமல் போகிறதுக்கு அவருடைய ஞானத்தை உனக்கு கொடுத்து, சம்பூர்ணமான ஞானத்தை கொடுத்து உன்னை திருப்தி ஆக்கிக்கிறார். மணிமேகலை பட்டுக்கோட்டையிலேருந்து வரோம். ஒரு கடந்த ஒரு 15-20 நாளாகவே எனக்கு விலகினமாக இருந்தது உடம்பு ரொம்ப. திடீர்னு ஒரு ஆசிரியராக வேலை செய்கிறேன், ஸ்கூலுக்கு போனதுலேருந்து ஒரு 2 நாள்லேருந்து எனக்கு ரொம்ப முடியாமல் சிரிக்கிறது அழுகிறது, என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் வந்து பைத்தியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஹாஸ்பிட்டலுக்கெலாம் கொண்டுட்டு போனோம். ரொம்ப பிடிவாதமாக கூப்பிட்டாங்க. நான் மட்டும் சொன்னேன், ஏசப்பால கூடாது, எதுவுமே கிடையாதுங்க, நீங்கள் மட்டும் விசுவாசிச்சிங்கன்னா என்னுடைய தேவனுடைய மகிமையை காணலாம். எல்லாரும் என்னை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டாங்க, என்னை கூட பிறந்த சகோதரிகள்லாம் கூப்பிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு. நாத்தனார்லாம் திட்டினாங்க. நான் சொன்னேன், ஏசப்பா உம்மால் கூட ஒன்றுமே இல்லை, என் கணவர்கிட்ட மட்டும் உள்ளத்தில் பேசுங்க. இந்த மீட்டிங் அழைச்சிட்டு வந்து போன வாரம் சனிக்கிழமை அழைச்சிட்டு வந்தாங்க, எப்போவுமே அழைச்சிட்டு வந்தாங்க. தேவனுடைய வல்லமையில் இறங்கும் பொழுது இவங்க ஃபாஸ்டர் சொன்னாங்க, பிசாசு ஏவல் உள்ளவங்களாம் இப்போ ஆண்டவர் சுகப்படுத்துகிறார்னு சொன்ன அடுத்த செகண்டு என்னை அறியாமலே என்னுடைய சரீரத்தின் மீதில் அக்கினி இறங்குனுச்சு. இறங்கும் பொழுது எனக்குள்ளே இருந்த ஆவி ஆடி இங்கே வந்து படுத்திருக்கும் பொழுது கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு ஏசப்ப அந்த சிலுவையில் வர ஒரு செகண்ட் வந்து மறைஞ்சிட்டாங்க. எனக்கு விடுதலை கொடுத்த தேவனுக்கும் கோடான கோடி நன்றி சொல்லுகிறேன். நன்றி ஸ்தோத்திரம். பாருங்க, கத்தர் இந்த அருமையான சகோதரியை நினைச்சிடாரு, தொட்டிருக்கிறார். அவங்கள பைத்தியம் அப்படின்னு சொல்லியாச்சு. பொல்லாத ஒரு ஆவியின் ஏவுதல் இவர்களுடைய வாழ்க்கையே ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக செய்யப்பட்ட ஒரு காரியம். பைத்தியம் பைத்திய ஆஸ்பத்திரி தான் போனோம், ஆனால் இந்த இடத்துல வந்தாங்க. தேவ வல்லமாக அவர்களுக்குள்ளே இறங்கியிருக்கு அவன் சொன்னாங்க. அது மட்டுமல்ல, இயேசு சிலுவையிலே தொங்கின காட்சி ஒரு நிமிடம் வந்து சென்றது, அவங்க நல்லா ஆயிட்டாங்க. எவ்வளோ பெரிய ஆசிரியம். ஹல்லேலூயா.